வணக்கம். இன்றைக்கி நம்ம ரோஜா குல்கந்து வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல்ல நாட்டு ரோஜா அல்லது பன்னீர் ரோஜா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரமே இல்லாமல் ஃபேனில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நமக்கு ரோஜா பூ வரும். ஸோ அதே கப்பில் ஹாஃப் கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு ட்ரையான பிளேட்டில் போட்டு நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நாட்டு சர்க்கரை போடுறதால இந்த நர நரன்ற டேஸ்ட் கொஞ்சம் இருக்கும், ஏன்னா அது ஃபுல்லாக மெல்ட் ஆகாது. உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா கல்கண்டு இருக்குது இல்லையா, அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். பட் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நாட்டு சர்க்கரைலாம் போட்டால் கொஞ்சம் ஆர்கானிக்காக ஹெல்த்தியாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு க்ளீன் ட்ரையான ஒரு பாட்டில் இல்லை கண்டெய்னர் அதில் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம ஹனி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு நம்ம ஹனி ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு சீல் பண்ணி வெயிலில் 10-15 days வரைக்கும் வச்சு எடுக்கணும். டெய்லி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் வச்சிடுங்க. இப்போ 5 days ஆயிருக்கு, எந்த அளவுக்கு சுருங்கி இருக்குன்னு பாருங்கள். நல்லா க்ளீனான ட்ரையான ஸ்பூனாக வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 days கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரோஜா குல்கந்து குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்பூன் கொடுத்தா ரொம்ப நல்லது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, பெரியவங்களுமே டெய்லி சாப்பிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான குல்கந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு இதுவரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ். நன்றி.